ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் விழுப்புரம், விருத்தாச்சலம், பெரம்பலூர், திருச்சி ஆகிய மாவட்டங்களில் உள்ள ராமர் கோயில்கள், ராமாயண சம்பந்தப்பட்ட க்ஷேத்திரங்களை கண்டு மகிழப் போகிறோம். முதலில் நாம் விழுப்புரத்தில் பார்க்கும் பொழுது திரு ஆமாத்தூர், இந்த கோவில் தேவாரத்தில் பாடல் பெற்ற ஸ்தலம். இங்கு ராமர் சிவனை வழிபட்டதால் இங்கே உள்ள சிவனுக்கு அபிராமேஸ்வரர் என்ற பெயர் உண்டு. எங்கெங்கெல்லாம் அபிராமேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் சிவபெருமான் விளங்குகிறாரோ அவையெல்லாம் ராமபிரானால் நமஸ்கரிக்கப்பட்ட வணங்கப்பட்ட கோவில் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக நாம் காணப்போவது விருத்தாச்சலம் பன்ருட்டி மார்க்கத்தில் உள்ள வீரட்டி குப்பம் என்ற ஊர். முன்னதாக நாம் கண்டதைப் போல சீதை தங்கமானை தனக்கு வேண்டும் என்று கேட்கவும் ராமர் வீராவேஷத்துடன் இதனை பிடித்து உனக்கு கட்டாயம் கொண்டு வந்து தருகிறேன் என்று உறுதி எடுத்து பேசிய ஊர் வீரட்டி குப்பம். இங்கு புராதனமான சிவன் கோவில் உள்ளது. நாம் அடுத்ததாக பெரம்பலூர் செல்கிறோம். பெரம்பலூரில் வாலிகண்டபுரம் என்ற ஊர் உள்ளது. பெரம்பலூரிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் கோனேரி ஆற்றங்கரையின் கரையில் அமைந்துள்ள இந்த ஊர் வாலிகண்டபுரம். அதாவது இந்த ஊரில் வாலி சிவனை தரிசித்தார் என்று பேசுகிறார். பெரம்பலூரிலிருந்து அடுத்தது நாம் திருச்சிக்குள் நுழையப் போகிறோம். நுழையும்பொழுதே ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதர் நம்மை வா வா என்று வரவேற்கிறார். அயோத்தியாவில் ராமராலும் ரகுகுல வம்சத்தாராலும் வழிபடப்பட்ட அவர்களுடைய குலதெய்வம். விபீஷணன் இலங்கைக்கு அழைத்துச் செல்ல நினைத்த பொழுது பாதியில் விநாயக பெருமான் எப்படி ஸ்ரீரங்கத்தில் அமரச் செய்தார் என்பது நமக்கு தெரியும். ஏன் பள்ளி கொண்டீர் ஐயா என்று அருணாச்சல கவிராயர் அற்புதமாக பாடுகிறார். ஆமாம், கால்நோக நடந்ததன் வந்த களைப்போ என்கிறார். அப்படி இங்கே ஓய்வெடுத்து கொண்டிருக்கும் அரித்துயலில் ஆழ்ந்திருக்கும் நம் ரங்கநாத பெருமாளை தரிசிப்போம். அதற்கு அடுத்தாற்போல் நாம் பார்க்க வேண்டிய இன்னொரு கோவில் பிக்ஷாண்டார் கோவில். அந்த கோவிலிலும் நாம் சிவபெருமானை வழிபட்ட ராமரை தரிசிக்கப் போகிறோம். இதற்கு உத்தமர் கோவில் என்றும் பெயர் உண்டு.